வந்துட்டு இது வந்து குண்டு தோசை, ரெண்டு வடை சொல்லியிருக்கேன், உளுந்து வடை ஆப்பம் முன்னாலேயே வந்து சமைச்சு தாங்க. அந்த மாதிரி ஆவி பறக்கு அப்பத்தை வந்து இப்படி சுருட்டி ரவுண்ட் அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து கிளிநொச்சியில் நிற்கிறோம் பாருங்கள். கிளிநொச்சி அம்மாஜி கிட்ட நிற்கிறோம். இப்போ வந்து அம்மாஜியில் போய் சாப்பிட போகிறோம். அம்மாஜி என்ற உணவகம் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் கொஞ்சம் உடம்புக்கு தீங்கு விளைவிக்காத உணவுகள் கொடுப்பாங்க. இன்றைக்கு விடிய நாங்கள் வந்துருக்கிறோம் அம்மாஜி உணவகத்தில் சாப்பிட போகிறோம். அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்களும் எங்களோட வாங்க, எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் எல்லாமே இருக்குன்னு பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் பஸ் பஸ்ஸாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது இப்போ எங்கே இருக்கேன்னா வந்து இதுதான் கிளிநொச்சி அந்த மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி வந்தோடனே இந்த கடை வந்து இதில் இருக்குது. நாங்களே வந்து தேடி பிடிச்சி தான் வந்து நாங்கள் வாங்கோ, நீங்களும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. பார்க்கவே வந்து க்ரௌடாக தான் இருக்குது. கொஞ்சம் விடிய காலமாக அம்மாஜி பாரம்பரிய உணவகம் எங்களுக்கு தரிசி அன்னைக்கு சாப்பாடு இருக்காங்க. இது வந்து தோசை, அப்பம், அங்கே வந்து வரையலாம் கிடக்கு. நாங்கள்லாம் அந்த ஒரு ஒரு இடத்துல போய் வேண்டி அந்த இதை கொடுப்போம். ஒரு சரியா இதில் வந்து இட்லி சொல்லியிருக்கு. இட்லி இது வந்து குண்டு தோசை. குண்டு தோசைக்கு ஒரு சம்பல் இன் மேலே சட்னி எல்லாம் ஊற்றிருக்காங்க. ரெண்டு வடை சொல்லியிருக்கேன், உளுந்து வடை பாருங்கள். ஏன்னா நாலு ஆப்பம் தோசை வந்து சுட சுட போயினா ஆனால் லேட்டாக வந்தபடியா இதில் வரங்க நான் வந்து இதில் வரணும். இந்த வடை வடையை பார்த்து கண்ணார் வடையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல சுட சுட இருக்கு வந்து போட்டு தராங்க. அந்த லைவ் குக்கிங் இப்போ எங்களுக்கு பார்க்க வச்சு எங்களுக்கு முன்னாலே வந்து சமைச்சு தாங்க. நல்ல மொறு மொறம் வந்து சுட சுட அந்த மாதிரி இருக்கு. வடையை பற்றி என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்ன வடை தான், இருந்தாலும் வந்து மொறு மொறுப்பாக பேசா இருக்கு. மரியாதை கூட சட்னி கண்டு கொடுத்துக்கலாம் பாருங்க. வடையும் சாம்பலும் சாப்பிட்றதே வந்து
நாளைக்கு ப்ரோ வாடை. ஏன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் 2000 மட்டும் உளுந்து விலை போனது, இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி வேறு தான் எல்லா கடையிலையும் வந்து போட தொடங்கினாங்க. மற்ற இதை பார்த்தீங்கன்னா இதில் கைபவம் இட்லி கொடுத்துருக்காங்க, மேலால் வந்து சாம்பார் ஊற்றிருக்காங்க, அதோட வந்து குண்டு தோசை. இதுக்கு பேர் தான் வந்து குண்டு தோசை பாருங்க, அப்படியே வந்து ஆவி பறக்கு, அப்படி பொசு பொசுன்னு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கு, சாஃப்டாக இருக்கு, நல்லா வந்து ரொப்பி இருக்குது குண்டு தோசை. ஆனால் இந்த சட்னி தான் எங்களுக்கு நார்மலாகவே சம்பல் பிடிக்கும், இந்த சட்னி வந்து வேறு லெவல். அப்படி ஆவி பறக்குது வேறு. இட்லிக்கு வந்து இவ்வளவு சாஃப்டாக இருக்குது, நானே வந்து இட்லி அரிசி என்று ஒன்று வந்திருக்கு, அது போட்டால் தான் இவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்கு. இருக்கிற பசிக்கு வந்து எல்லா சாப்பாடும் அந்த மாதிரி இருக்குது, விடிய காலமாக. அதோடு வந்து சுவை ஊட்டிகள் வந்து போடாமல் செய்கிற ஒரு உடலுக்கு தீங்கு விளைவு சாப்பாடுன்னு சொல்லலாம். எங்கள்கிட்ட ரசியம் தான் இது இந்த கடையை வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாம்பார் நல்லா இருக்குது, நல்ல பூசணிக்காய் பருப்பு கருவேப்பம் எல்லாம் போட்டு. பார்த்தீங்கன்னா அப்பம் பாலப்பம் கொடுத்துருக்காங்க, அப்பத்தை வந்து இப்படி சுருட்டி இப்படி ரவுண்டாக எடுத்து சீனி போட்டிருக்காங்க, அது கடிபடுது. மற்ற வந்து நல்லா சுட்டாக இருக்கு. அப்போ இங்கே வந்து எல்லோரும் வேண்டக்கூடிய விலையில்தான் இருக்கு, எல்லா உழுகனால எல்லா சாப்பாடு பாருங்க. தோசைக்கு வந்து இதுக்குள்ள சம்பல் கொடுத்துருக்காங்க, அதோட மேலால் சாம்பார் ஊற்றிருக்காங்க, எல்லாம் வந்து நல்ல சுட சுட இப்போ தான் போட்டு தராங்க. மற்றபடி கடையில் எல்லாம் விடிய செஞ்சுட்டு எல்லாம் ஆற விட்டு தான் விற்பாங்க. இது சுட சுட நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா நீங்கள் இங்கே அம்மாச்சி உணவகத்தில் போனீங்கன்னா. சாம்பார் தான் என்ன விழுப்பிங்க, சாம்பாரும் சட்னியும் தோசையை பாருங்கள். தோசை வந்து எவ்வளோ வந்து மொத்தமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சுடு அதுதான் ஸ்பீடாக சாப்பிடலாம் இருக்குது. தர்சியம் சாப்பிட எழும்பிட்டான் பாருங்கள், எவ்வளோ வந்து ஆவி பறக்க. இந்த தோசை கல்லுலேருந்து எடுத்து அப்படியே எங்களோட பிளேட்லாம் போடுறாங்க, வேறு இடம் வைக்கவே இல்லை, அவ்வளோ தூசூடாக இருக்குது. ஒரு வீட்டை வந்து எங்களோட அம்மா தோசை சுடைய பக்கத்தில் இருந்து வேண்டி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் சொல்லுவேன். என்னது நல்லா இருக்கு. சாம்பாருக்குள்ள வந்து எக்கச்சக்கம் போட்டிருக்காங்க, பைத்தங்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், பருப்பு சுடு ஃபினிஷ் எல்லாம் ஃபினிஷ் எல்லாம் எல்லாம்
சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வந்து அவ்வளோ திருப்தி. நாங்கள் வந்து ரெண்டு இட்லி, ரெண்டு தோசை, ரெண்டு குண்டு தோசை, ரெண்டு அப்பம், ரெண்டு வடை சாப்பிட்னாங்க. இவ்வளோத்துக்கும் சேர்த்து வந்து எவ்வளோ காசுன்னா 210 ரூபாய் தான் எங்களுக்கு எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ வந்து சீப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ இதை வந்து வேறு கடையில் சாப்பிட்டோம்ட்டா அவ்வளோ பில் போட்டிருப்பாங்க. அப்போ விலை குறைஞ்ச இதில் வந்து நல்ல சாப்பாடு, முக்கியமாக சொல்ல போனால் அந்த மாதிரி சாப்பாடு, சொல்ல வித விலங்குகளுக்கு அவ்வளோ திருப்தி. அப்படியான சாப்பாடு சாப்பிடணும்னு நீங்கள் அம்மாச்சி உணவகத்துக்கு போங்க. எங்களை ரசியன்னா கொஞ்சம் சாப்பிட்டா ரெண்டாலும் திருப்தி ஏட்டேன் வந்துடலாம். நல்ல வயிறு ஃபுல். அவனா தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் கொண்டு. அதோடு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ண தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறேன். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட பெரிய பேர் நான் உங்களை லைக் செய்வேன் அந்த வீடியோக்கு.